வணக்கம். அனுமனும் மயில் ராவணனும் அப்படிங்கிற அனிமேட்டட் 3D படம் ஜூலை 6 வருது. அதுக்கு கதை, திரைக்கதை மற்றும் இசை நான் அமைச்சிருக்கேன். என் பேர் நாராயணன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு புராண கதை, ராமாயணத்துலேருந்து எடுத்த கதை. ஆனால் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் வயசானவர்களுக்கும் சேர்ந்து அப்பீல் ஆகிற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம். நாங்கள் அனிமேஷனில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதோட மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் நம்ம கதைகள், நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிற கதைகள்லாம் எடுத்து சொல்கிறது இப்போது இன்னும் ரொம்ப நடக்கலை. ஆனால் நடக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவங்கெல்லாம் அந்த அவெஞ்சர்ஸ், ஹாரி பாட்டர், லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம கலாச்சாரத்துலேருந்து ஒரிஜினலாக அந்த கேரக்டர்ஸ்லேருந்து தான் அந்த கேரக்டர்ஸ்லாம் அவங்களுக்கே ஐடியா வந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கேரக்டர்ஸை பார்த்தும் பெருமையாக அவங்க பார்க்கலாங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்து இந்த படம் எடுத்திருக்கோம். இது வந்து இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. மயில் ராவணன்கிறவர் வந்து ஒரு பெரிய மாயாவி, பாதாள உலகத்துக்கு அவர் தான் ராஜா, ராவணனோட தம்பி. கடைசி நாள் போரில் ராமர் வந்து ராவணனை வீழ்த்திடுறாரு. அங்கே நிராயுத பணியாக இருக்கிற ராவணனை இன்று போய் நாளைக்கு வான்னு அனுப்பிச்சிடுறாரு ராமர். அப்போ அன்னைக்கு யோசித்து அவன் இந்த மாயாவியை அனுப்புகிறாரு ராவணன். ஸோ அந்த இவர் எவ்வளோ பவர்ஃபுல்னா, இது மட்டும் இந்திரஜித்து, தாடகை அவங்க எல்லாரையும் ராமர் ஈஸியாக அடிச்சிடுறாரு. இவர் வந்து ராமரை கடத்திட்டு போயிடுறாரு. அனுமன் அப்புறம் அன்றைக்கி நைட்டு தான் டைம் இருக்குது, காலையில் பலி போட்டுருவார் அவர், நைட்டு போய் அவர் காப்பாற்றணும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா யோசித்தோம், ராமாயணத்தில் இது மட்டும் என்ன காட்சிகள்லாம் மக்கள் பார்த்தது இல்லையோ அதெல்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். பாதாள உலகம் எப்படி இருக்கும், அங்கே என்ன மாதிரி காட்ஸ் இருப்பாங்க, என்ன மாதிரி அனிமல்ஸ் இருக்கும், என்ன மாதிரி ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் யோசித்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கதையை எழுதும்போது, திரைக்கதை எழுதும்போது, ராமாயணம் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் கம்ப ராமாயணம் ஃபேமஸ், இப்போ நார்த் போனீங்கன்னா ராஜகோபாலாச்சாரி, அதுக்கப்புறமா ஆர்கே லக்ஷ்மண் அவரெல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கி படித்தேன். அதே மாதிரி இந்தோனேஷியன் ராமாயணம், தாய் ராமாயணம், அது எல்லாத்தையும் கூட படித்து அதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்துட்டு இதெல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது. ஆமாம். ஸோ மொத்தமாக கிட்டத்தட்ட 400 ஸ்க்ரீன்ஸ் இந்தியா வைட் ரிலீஸ் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 40 ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், 40 தியேட்டர்ஸ், சாரி, அதில் நிறைய ஸ்க்ரீன்ஸில் வரும். அதில் பார்த்திங்கன்னா சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், பாண்டிச்சேரி இந்த மாதிரி ஊர்கள் எல்லாத்துலேயும் வருது. 3D மற்றும் 2D வருது. தமிழ்நாடுல மெயினாக தமிழ், கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸில் ஹிந்தி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தியில் வரும். மொத்தம் நாங்கள் செஞ்சது 4 லாங்குவேஜ், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு. இப்போதைக்கு ஹிந்தி அண்ட் தமிழ் ரிலீஸ் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் ரிலீஸும் பண்ணலாம்ன்ட்டு ஒரு பிளான் இருக்குது. அப்படி இருக்கும்போது மற்ற லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுறதா பிளான் இருக்குது. கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் வரும் படத்தோட டியூரேஷன். ஸோ இந்த அனுமன் மயில் ராவணன் படத்தில் 2 சாங்ஸ் இருக்குது. அது 2 சாங்ஸுமே இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் எடுத்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பாட்டு எழுதணுங்கிறதுக்காக எழுதலை. முதல்ல திரைக்கதை எழுதும்போது பாட்டே இல்லை அதில். அதுக்கப்புறம் ஒரு இமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதாவது ராமாயணத்தில் ராமர் வந்து சீதையை பிரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கே முடிக்க வேண்டிய போரை முடிக்காமல் இன்று போய் நாளே வான அனுப்பிடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கும், சே நம்ம இன்றைக்கே இந்த போரை முடிச்சிருக்கலாமேன்னு அவருக்கு தோணுது அவர் மைண்டில். அதை பற்றி அவர் பாடுறாரு. அப்போ சீதை அவரோட மைண்டில் வந்து சொல்கிறார், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் செஞ்சது தான் கரெக்டு, நாளைக்கு இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு ஜெயிச்சிருங்க, நம்ம நாளைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு அவங்க உறுதி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இமோஷன் வச்சு ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று வந்து மங்கீஸ்லாம், அந்த குரங்குகள்லாம் அந்த கேம்பில் போர் முடிச்சுட்டு அவங்க வாள், ஈட்டி எல்லாம் கீழே போடும்போது டங் டங்னு சவுண்டு கேட்குறத சுக்ரீவா கேட்டு அவருக்கு ஒரு ரிதம் வந்து அவர் ஆட ஆரம்பிச்சிடுறாரு. அதை வச்சு ஒரு பாட்டு அவரே பாட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பாட்டு வந்து அவங்களோட சாதிப்புகள் பற்றி, அவங்க ராமரோட சேர்ந்து வந்து எப்படி எல்லா பெரிய பெரிய எனிமீஸ் எல்லாம் வீழ்த்திட்டாங்க, அந்த மாதிரி அதை பற்றி ஒரு பாட்டு. இந்த ரெண்டு பாட்டு நடக்கும்போதே ஸ்டோரி மூவ் ஆகிட்டே இருக்கும், அது ஒன்று. ரெண்டாவது விஷயம், ஏதாவது பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலாவாக ஒரு இன்ட்ரோ, ஒரு கோரஸ், ரெண்டு பிஜிஎம், ரெண்டு பேராகிராஃப்னு இருக்கும். அப்படி இல்லாமல் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி சிம்பிளாக குயிக்காக முடிஞ்சிடும் அந்த பாட்டு. அந்த கதை பாட்டு அந்த பாட்டில் நடக்க வேண்டிய கதை முடிஞ்சோடனே அந்த பாட்டு முடிஞ்சிடும். ஆமாம், டெஃபினட்டாக நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, நம்ம கலாச்சாரத்தில் என்ன கதைகள், இது மட்டும் சொல்லப்படாத கதைகள், அதிகமாக சொல்லப்படாத கதைகள், அது ஒன்று பார்க்குறோம். ராமாயணம், மகாபாரதம், நம்ம தமிழ் காவியங்கள் எவ்வளவோ இருக்குது, அது ஒன்று. ரெண்டாவது என்னோடய எய்ம் என்னென்னா, நம்மளுக்கெல்லாம் வந்து குழந்தைங்கள டிவி ரொம்ப இல்லை, அப்போ தான் டிவி வந்துட்டு இருந்தது, பாட்டி கதை சொல்லுவாங்க,
அமர் சித்திரக்கதான்னு ஒரு காமிக்ஸ் ஒன்று பாம்பேயில் பண்ணுவாங்க, அதை நாங்கள் படிப்போம். அதை வச்சு நாங்கள் எல்லா கதைகள் எல்லாம் படிச்சிட்டோம். இந்த காலத்து பசங்களுக்கு அது இல்லை. ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு சும்மா உட்காத வச்சே வாடா ஒரு கதை சொல்கிறேன்னா யாரும் உட்கார மாட்டாங்க, ஓடிடுவானுங்க. ஆப் எடுத்துகிட்டு ஏதோ கேண்டி கிரஷ் ஏதோ விளையாடிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே போய் நம்ம கதையை சொல்லணும்னா அவங்க என்ன மாதிரி காட்சிகள் பார்க்குறாங்களோ அந்த மாதிரி காட்டணும். ஸோ நம்ம காவியங்கள், நம்ம இதிகாசங்கள், நம்மளோட கலாச்சாரத்தில் இருக்கிற கதைகள் எல்லாமே கிரியேட் பண்ணுறாரு தான் எங்களோட கோல். அதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கமே அதுதான். ஆமாம், நாங்கள் இப்போதைக்கு ரெண்டாவது வந்து ராமாயணத்துலேருந்தே ரெண்டு மூணு கதைகள் சைட்லைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா ராமாயணம்னு பெருசாக கதையை சொல்லாமல் இந்த படம் மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்துக்க போகிறோம். கும்பகர்ணன் இல்லை இந்திரஜித் இல்லை வாலி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு முழுமையாக ஒரு கதையை சொல்ல முடியுமான்னு பார்ப்போம். அந்த செக்மெண்ட்டை சொல்லணும். ஸோ அதுதான் எங்களோட கோல். வணக்கம், நான் எழில் வேந்தன். அனுமனும் மயில் ராவணனும் 3D அனிமேஷன் படம் ஒன்றுத்தை புதுசாக உருவாக்கியிருக்கோம். அதை நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த படம் 3D அனிமேஷன் டெக்னாலஜியில் ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான விதத்தில் நாங்கள் எடுத்திருக்கோம். 3D அனிமேஷன் மட்டும் இல்லாமல் ஆக்சுவல் ஸ்டீரியோஸ்கோபிக் 3Dன்னு சொல்லக்கூடிய நீங்கள் கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த டெப்த்தோட திரையில் ரசிக்கிற அளவில் இது ரொம்ப புதுமையான ஒரு முயற்சியாக இருக்கும். இதில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணத்தில் நம்மளோட ராமாயணத்தில் இருக்கிற ஒரு கட்டத்தை எடுத்து கதையை கையாண்டிருக்கோம். இப்போது தமிழ் திரையுலகில் இந்த மாதிரியான கடவுள், அசுரர் இது மாதிரியான கேரக்டர்ஸ் வரக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப காலமாயிடுச்சு. அந்த காலத்தில் சிவாஜி கணேசன், கர்ணன் அந்த மாதிரி திருவிளையாடல் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தாங்க. மக்களுக்கு நடுவில் இன்னி வரைக்கும் அந்த படங்களுக்கு பெரிய வரவேற்பு உண்டு. ஸோ ரொம்ப காலத்துக்கு கழித்து இந்த படம் அந்த வெற்றிடத்தை நிரப்போன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ராமாயணத்தில் கடைசி கட்டங்களில் ஒரு பகுதியை இந்த படம் சொல்லுது. இதை ஏன் ஒரு சின்ன பகுதியை ஏன் அப்படி ஒரு திரைப்படமாக எடுக்கிறோம் அப்படின்ற ரீசன் சொல்லப்போனால், அந்த ஒரு வில்லன், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாயாவி, ஒரு மந்திரவாதி வில்லன் எலிமெண்ட் வந்து அந்த லாஸ்ட் ஃபியூ பேஜஸில் தான் வரான். அந்த ஆள், அந்த அரக்கன், அவர் பேர் மயில் ராவணன். அவரை அனுமன் வந்து இந்த சவாலை ஏற்றிக்கிட்டு அவர் கூட சண்டையிடுறாரு. அனுமன் வந்து பாசிட்டிவ்க்கான ஒரு சிம்பிள்னு சொல்லலாம். அதாவது ஒரு எளிமையானவர், விளையாட்டுத்தனமான ஒரு பிள்ளை மாதிரி ஒரு இது இருக்கும், அவருக்கு ஆட்டிடியூட் இருக்கும். அதே நேரத்தில் வாயு, காற்று கடவுளான வாயுவோட மகன் அவர். அப்படின்ற விதத்தில் அவர் ஒரு மகா சக்தி படைத்தவர். ஸோ எல்லா விதமான பாசிட்டிவும் சேர்ந்த ஒரு கேரக்டர் அனுமான். அதே மாதிரி பாதாள உலகம், இருட்டு பிரதேசம், மந்திரம், இது மாந்திரீகம் அது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நெகட்டிவ் ஹெட். இது ரெண்டும் கிளாஷ் ஆகிறது வந்து சாகசங்களும் ஒரு வியப்பையும் அதிகமாக ஊட்டக்கூடிய ஒரு கதைக்களம் இருக்கிறதுனால நாங்கள் அதை சூஸ் பண்ணி அதை ரொம்பவே புதுமையாக செஞ்சுருக்கோம். புராண கதைகள், பழைய படம் நான் சொன்னாலும் படத்தோட ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கான்டெம்பரரியாக ஹாலிவுட் மூவிஸில் இருக்கிற குவாலிட்டிஸை மேற்கோளாக வச்சுக்கிட்டு அது மாதிரியான ஒரு டேஸ்ட்டும் ஒரு தாக்கமும் உங்கள் மனசில் வரா மாதிரியான காட்சிகளை வடிவமைச்சிருக்கோம். இந்த படம் ஒரு நாளில் உருவாகலை. இதோட கதை கிட்டத்தட்ட மித்தாலஜியில் எதை செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷமாக நானும் என்னுடைய பார்ட்னர் நாராயணனும் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கதை. அதே மாதிரி இதோட தயாரிப்பு முழு வீச்சில் ஆரம்பித்து 4 வருஷம் சில கோடிகள் செலவில் 7 நாடுகள் இதில் பங்கேற்றிருக்காங்க. நாங்கள் அனிமேஷனுக்கான அத்தனை இப்போ கதை, அதோடய ஸ்டோரி போர்டு, அதோடய கான்செப்ட் ஆர்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஜப்பான்,
மெக்சிகோ, அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்கிற வேரியஸ் அனிமேஷன் ஸ்டுடியோஸுக்கு இதை கொடுத்து நாங்கள் அந்த ரிசல்ட்டை வாங்கியிருக்கோம். ஸோ பிரம்மாண்டங்களுக்கு எந்த விதமான பஞ்சமும் கிடையாது. அதே மாதிரி பொருட்செலவு, நீண்ட நாள் உழைப்பு, நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களோட வியர்வையில் இந்த படம் வந்திருக்கு. இது வந்து அனுமான் ஒன்னாக இருந்தால் தானே அனுமான் பார்ட் டூ வரும். இது வெறும் அனுமான் படம் கிடையாது. இது ராமாயணத்தில் ஒரு கட்டத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஸோ இதே மாதிரி இன்னும் வேறு ஒரு கட்டத்தில் வேறு சுவையான நிகழ்ச்சி திரைப்படமாக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது செய்வோம். ஆனால் அதுக்கான வேலைகள் இப்போயே நடந்துகிட்ருக்கு. இதை ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லனும் அது அவரை சுற்றி இருக்கிற அந்த கதையும் எங்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. அதுக்கான ஃபவுண்டேஷன் ஒர்க்கை இப்போயே நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அனிமேஷன், ஆமாம், அனிமேஷன் மூவி எடுக்கிறது ரொம்ப ஒரு சாதாரண காரியம் கிடையாது. ஏன்னா நடிகர்கள் படத்தில் பாதி செஞ்சுருவாங்க. ஒரு ஒரு கலக்கமான சூழ்நிலை, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, இது மாதிரி டைரக்டர்கள் வந்து அதை விளக்கும்போது நல்ல நடிகர் என்ன பண்ணுவார், அதை செஞ்சு முடிச்சுருவார். எங்கக்கிட்ட நடிகர்கள் கிடையாது, எங்கக்கிட்ட பொம்மைகள் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அசைவம், ஒரு புருவ அசைவாகட்டும், ஒரு உதட்டு அசைவாகட்டும், ஒரு இமோஷன் ஆகட்டும், ஒரு உடல் மொழின்ற பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அத்தனையும் நாங்கள் தான் அதை செதுக்கி செதுக்கி செய்யணும். ஸோ இந்த விதத்தில் அனிமேஷன் மூவி நம்ம லைவ் ஆக்ஷன் மூவிஸை விட சிரமமானது தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, ஏற்கனவே என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி நான் காத்தால் எழுந்து ராத்திரி படுக்கிறதுக்குள்ளே என்னென்ன செய்யணும்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு மட்டும் எழுதிட்டோன்னு வைங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப எளிமையாகிடுது. அதே மாதிரி இந்த அனிமேஷனில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத இந்த ஸ்டோரி போர்ட்ஸ் மூலமாகவும் ஸ்கிரிப்ட் மூலமாகவும் தெளிவாக பதிவு பண்ணிட்டோன்னா அந்த வேலை சுலபமாகிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் முதலே செஞ்சு வச்சுட்டதுனால படத்தை வந்து ஒரு ஆப்டிமைஸ்டு பைப்லைன் சொல்லக்கூடிய அளவில் என்னென்னா ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் கையில் இருந்ததுனால எங்களால் ஒரு 4 வருஷத்தில் இதை முடிக்க முடிஞ்சது.